Hi friends, welcome and welcome to PriyaVlogs. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு கிராஃப்ட் வீடியோ. பேஸ் பாட்டில் வச்சு எப்படி ஒரு அழகான கிராஃப்ட் பண்ணலாம் அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் தேவையான மெட்டீரியல்ஸ் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ஒயிட் A4 ஷீட் எடுத்துக்கங்க. அதை வந்து ரேண்டமான ஷேப்ஸில் கையிலேயே வந்து கிழிச்சுக்கோங்க. சிசர்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. நமக்கு வந்து அந்த அன்இவனான ஷேப் தான் நமக்கு வேணும். நீங்கள் செய்கிற பாட்டில் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி பேப்பர்ஸ் எடுத்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட் ஸ்டெப், இனி இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எடுத்துக்கோங்க. நான் ப்ரூ எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் காஃபி பவுடர், 2 ஸ்பூன் வாட்டருங்கிற மாதிரி ரேஷியோவில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பேப்பர்ஸில் காஃபி மிக்ஸ் வந்து ரெண்டு பக்கமும் ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. சன்லைட்லையும் நல்லா ட்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பாட்டிலில் பேஸ்ட் பண்ணுறதுக்கான மீடியம் ரெடி பண்ண போகிறோம். இது மோட் போச், இது ரெடிமேடாகவும் கிடைக்கும், நம்ம வீட்லேயும் செஞ்சுக்கலாம். நான் வந்து வீட்லேயும் எப்படி ஈஸியாக செய்கிறது அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். 1 ஸ்பூன் ஃபெவிகால், சேம் 1 ஸ்பூன் வாட்டர் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் வச்சுக்கோங்க. நம்ம வேணுங்கிறப்ப நெக்ஸ்ட் ஒரு கேண்டில் எடுத்துக்கோங்க. நம்ம சன்லைட்டில் ட்ரை பண்ணி வச்சுருக்க பேப்பர்ஸோட எட்ஜஸை கேண்டிலோட ஃபயரில் காட்டுங்க. காட்டின உடனே ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி டேப் பண்ணுங்கள். ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். பேப்பர்ஸ் வந்து ரொம்ப பேர்ன் ஆகக்கூடாது. எட்ஜஸ் மட்டும் லைட்டாக பிளாக் கலர் ஆகணும். இதே மாதிரி எல்லா பேப்பர்ஸும் பண்ணுங்க. நம்மையே காஃபி பவுடர் யூஸ் பண்ணுறோம். இது நம்ம டிசைனுக்கு வந்து ஒரு ஆன்டிக் லுக் கொடுக்கும். அதுக்காக தான் காஃபி பவுடர். இந்த பேப்பர்ஸ் தான் பாட்டிலில் பேஸ்ட் பண்ண போகிறோம். நம்ம ரெடி பண்ணி வச்ச ஃபெவிகால் மிக்ஸை பாட்டிலில் அப்ளை பண்ணிக்கோங்க. என் பேப்பர்ஸ் எடுத்து கேர்ஃபுல்லாக பேஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. கேப் இல்லாமல் ரேண்டமாக பேஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ரேண்டமாக பேஸ்ட் பண்ணுங்கள். பர்டிகுலர் பேட்டர்ன் ஆர் டிசைன்லாம் எதுவுமே இல்லை. ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணி முடிச்சதும் 1 ஹவர் ட்ரை ஆகட்டும். Thank you.
டெக்கால் மிக்ஸை பாட்டில் அப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒரு கோட் அப்ளை பண்ணுங்கள், ஹாஃப் அன் ஹவர் ட்ரை ஆகி விட்டுட்டு தென் செகண்ட் கோட் அப்ளை பண்ணணும். இப்போ நம்ம டெக்கரேட்டிவ் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து சணல் கயிறு எடுத்திருக்கேன். பாட்டலோட டாப்லேயும் பாட்டம்லேயும் நான் சணல் கயிறு பேஸ்ட் பண்ண போகிறேன். ஃபெவிகால் பாட்டலோட டாப்லேயும் பாட்டம்லேயும் அப்ளை பண்ணிட்டு சணல் கயிறு நல்லா பேஸ்ட் பண்ணேன். டாப் அண்ட் பாட்டம் சணல் கயிறு பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் லைட்டர் யூஸ் பண்ணி நான் சணல் கயிறு மேலே இருக்க அந்த குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வந்து பர்ன் பண்ணிக்கிறேன். தென் நான் சணல் கயிறு மேலே கோல்டன் டஸ்ட் யூஸ் பண்ணி அதை கொஞ்சம் ஹைலைட் பண்ண போகிறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணால் செஞ்சுக்கலாம் இல்லை இப்படியே விட்டுறலாம். நம்ம பாட்டில் ஆர்ட் ரெடி. சிம்பிளாக வீட்டில் கிடைக்கிற பொருட்களை வச்சு நம்ம எப்படி பாட்டில் ஆர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானா கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்.